Hi students, I am Vino. 11th Math Chapter 7 le Example 7.20 paakalam. Question la enna koduthirukanga appdin paathinga evaluate 2014 2017 0 20 23 1 23 26 1 0 appdin solli koduthirukranga. Okay va? So idu enna pannanona determine so na first na ponu sum mari da நம்ம டிட்டுனா நார்மலாக நம்ம எப்பயும் டிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியும் டிட்டர்மெண்ட் யூஸ் பண்ணலாம். இல்லைனா இப்போ இந்த எக்ஸசைஸ்க்கு இருக்கக்கூடிய கான்செப்ட் வந்து என்னென்னா ஏதாச்சும் ஒரு ரெண்டு காலம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஏதாச்சும் ரெண்டு ரோ ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கலாம். சப்ராக்ட் பண்ணிக்கிட்டு அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈக்குவலாகவும் கொண்டு வரலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரியும் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா அதை வச்சு சிம்ப்ளிஃபை பண்ணியும் நம்ம டிட் பண்ணலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எதுக்கு நம்ம டைரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம்னா டிட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிட்டு யூஸ் பண்ணுறதுல எந்த நார்மல் டிட்டிலையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டு டைப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ரோவை சூஸ் பண்ணிக்கிறது. ஸோ டிட்டர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரோ தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ரோ யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா லாஸ்ட் ரோ யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபர்ஸ்ட் காலம் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரோ யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஏதாச்சும் ஒரு காலம் யூஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிட்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் ரோ யூஸ் பண்ணாமல் இந்த காலத்தை யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது பண்ணும்போது ஈஸியாக வந்து ஆன்சர் வந்துடும். இப்போ இது வந்து என்னென்னா ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. அப்போ இதை நான் எடுத்துட்டேன்னா ப்ளஸ் பக்கத்தில் என்ன தான் வரணும் மைனஸ்ஸு, அதுக்கப்புறம் என்ன தான் வரணும் ப்ளஸ்ஸு. ஏன்னா அல்டர்னேட்டிவ் சைனாக தான் இருக்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ப்ளஸ் ஜீரோ தான் எடுத்துப்போம். ஏன்னா நான் இந்த இதை தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அப்போ ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு நம்ம ஜீரோ இன்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோடய வேல்யூ என்னவாக தான் இருக்கும்னா ஜீரோ. ஜீரோ இன்ட்டு எனி திங் வந்து ஜீரோ தான். நெக்ஸ்ட் என்ன இருக்குது மைனஸ் ஒன்று. எந்த டேர்ம் எடுக்கிறோமோ அதுவும் அந்த ரோவும் அந்த காலமும் என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடணும் அப்படி தானே. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது 2014 into 2016 மைனஸ் 2023 இன்ட்டு வந்து என்ன இருக்குதுன்னா 2017. ஓகே, இப்போ என்ன வரும் 2014 into 2026 மைனஸ் 2023 into 2017. ஓகேவா, ப்ளஸ் இந்த டைம் என்ன ஆகிட்டோம்னா ஜீரோ. இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணணும்னா சிம்ப்ளிஃபை பண்ணணும். ஸோ இப்போ இது ரெண்டையும் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 14 2026 6 24 2 6 1 8 6 12 2 4 2 0 4 0 0 0 0 4 2 0 8 2 0 4 என்ன வரும் 4 12 1 ஸோ 3 10 1 6 7 8 0 4 அப்போ என்ன கிடைக்கும் மைனஸ் 1 into 4 0 8 0 3 2 4. நெக்ஸ்ட் இது ரெண்டே இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 23 17 7 3 21 2 7 2 14 16 6 ரிமைனிங் 1 1 7 2 14 ஸோ 3 2 0 2 0 0 0 2 3 2 6 2 2 4 0 2 2 4 1 9 3 10 1 4 6 7 8 0 4 அப்போ என்ன வரும் இங்கே 4 0 8 0 3 9 1. ஓகேவா, ஸோ இப்போ இதிலேருந்து இது என்ன பண்ணிக்கலாம்னா சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 4 0 8 0 3 9 1 4 0 8 0 3 2 4 ஸோ இது 8 11. அப்போ என்ன வரும் அங்கிட்டு ஒரு 4 இங்கிட்டு ஒரு 3 ஸோ 7. ஸோ இதிலருந்து 8லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணோன்னா ஆக்சுவலி 4 2 0 8 8 8 வந்து என்ன வரும்னா 16 வரும். இப்போ இங்கே 6 இங்கேயும் 6. ஓகேவா, இங்கே நான் வந்து என்னென்னா 4 போட்டுவிட்டேன். 2 4 8 தானே ஸோ 8 வரும். சரி,
இப்போ 8லேருந்து 6 பேஜ் நின்று வரும் 27. எது பெரிய சைனு? இதுதான் பெரிய சைன். அப்போ மைனஸ் 1 × −27, ஸோ இஸ் ஈக்குவல் டு −−, வந்து என்னென்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஆன்சர் வந்து 27. ஸோ புக்கில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதே நான் சொல்லிடுறேன். புக் மெத்தட் சரி, இது கொடுத்துட்டு இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, அதாவது C2 வையும் C1 சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுலேருந்து இது சப்ராக்ட் பண்ணால் என்னாகும், 17லேருந்து 14 சப்ராக்ட் பண்ணால் 3, அதே மாதிரி 23க்கு 3, அதே மாதிரி இதுக்கும் 3. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நார்மலாக நம்ம இங்கே சிம்ப்ளிஃபை பண்ணுவோம் இல்லையா, ஸோ இது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ இப்போ வந்து 24 அப்படின்னு பார்க்கும்போது 0 − 3. ஸோ இந்த ஃபார்மேட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் புக்கில் உள்ள மெத்தட். நீங்கள் புக்கில் உள்ள மாதிரியும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிட்டர்மெண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லைன்னா இப்போ நம்ம டைரெக்டாக இதுக்கே வந்து டிடி யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.